பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு அமைந்தது முதல் நாட்டில் ஜனநாயகமும் மதசார்பின்மையும் கேள்விக்குறியாகிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்தியாவில் ஜனநாயகமும் மத சார்பின்மையும் அபாய கட்டத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலை மாற வேண்டுமானால் ஆட்சி கட்டிலில் இருந்து பாஜக அகற்றப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என கூறிய சீதாராம் யெச்சூரி அப்படி காக்க நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார்